பூட் ரிப்பேர் வாங்க. சாவியை தொலைச்சிட்டேன், இந்த பூட்டை திறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டையும் திறப்பேன் சாமி. இப்ப இந்த பூட்டை தர உன் தொழில பாத்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க, ஆள் வரக்குள்ள வேலையை முடியும். சரி, இங்க நில்லு, உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்துட்டு வர்றேன். எவ்வளவு? சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1.5 ரூபாய் வாங்குற சாமி, உங்க இஷ்டப்படி கொடுங்க. 1.5 ரூபாய் என்னைய பிச்சை காசு? 5 ரூபாய் கொடுக்கற வாங்கிக்க. ஒன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் உள்ள போறேன், யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏண்டா திறந்த? வீட்டுக்கார திறக்க சொன்னாரு, திறந்தேன். நான் தான்டா இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள போந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலியை எடுத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். 101 இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போதுதான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடக்கடா ஸ்டேஷனுக்கு. ராப்பிச்ச தாயே, ராப்பிச்சதாயே. இத போடுறேன் சாமி. ஏன் சாமி பகல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம், ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே. எங்க எங்களை பகல்ல பிச்சு எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வரேன் சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். இராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ, வாங்கிக்கோ கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடையை விட்டு கோவிந்தோ. சர்தான் கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு 7 முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த 7 முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் பிறச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ, கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாக போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய 7 முறையா புழைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ, நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். கருமாறி திசை மாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாறி காய் கிடக்கிறவாக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் போற என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு. அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க. குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு. விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு. வேற பார்த்தா சுவாமி குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாடிடா எசக பசக்கா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன்னா விட்டுட்டு தான் ஓடுவான். பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வைத்துக்கிட்டு இருந்த. நானா சொல்றேன், ஆய் சொல்றா, அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்போ வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த மொள்ள மாறி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. சோ தூளி நீலி காடி. சாமி மலையேறிட்டாரு. சாமி மலையேறிடுச்சு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேடான். நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன். சரி, இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி பண்ணணும் சாமி. பெரிய இடமா? காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியேன் அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி. நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வரீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி திருமாரி உருமாரி திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின் எதுக்கு என்ன கூட்டம்? நீங்க சேவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு என்னடா? ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு சொல்ல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்து கொண்டு போக வேண்டும். சரிங்க. மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீயே எடுத்துட்டு வர. ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் என்ன? பூஜைக்கு போக வேண்டும். டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷன் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிருங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு. பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது. அதனால மகனே, பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டவர் சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேணையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டியிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. ஐயா, என்னையா லொய்யா கொய்யா